டாக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் நடிகர் சிம்பு நடித்த வெந்து தணிந்தது காடு திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பி கொண்டிருக்கிறது. இந்த படத்தின் ஒரு நாள் வசூல் மட்டுமே 8 கோடியை நெருங்கியுள்ளதாம். மாநாடு வசூலை தாண்டி இந்த படம் வசூல் செய்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தை சிம்பு ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர். சிம்புவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிறைய யூடியூப் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து வருகிறார். இயக்குனர் கௌதம் மேனனும் இந்த படத்தை பற்றி நிறைய தகவல்களை பகிர்ந்து வருகிறார். கௌதம் மேனன் சிம்பு கூட்டணியில் விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையடா படத்திற்கு பிறகு வெந்து தணிந்தது காடு ஹாட்ரிக் படமாக அமைந்து விட்டது. இதில் அச்சம் என்பது மடமையடா படம் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை. இப்போது சிம்புவை பற்றி மனம் திறந்து பேசிய கௌதம் வாசுதேவ் மேனன், சிம்புவுக்கு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் லெவலுக்கு வர எல்லா சாதகங்களும் இருக்கிறது என்றும், சிம்பு கௌதமுடன் அவருடைய வீட்டில் தங்கி இருந்தாலே தன்னால் சிம்புவை அந்த இடத்திற்கு கொண்டு வர முடியும் என்றும் கூறியிருக்கிறார். சிம்பு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தயாரிப்பாளர்களிடம் ரெட் கார்டு வாங்கும் அளவிற்கு நடந்து கொண்டார் என்பதும் அனைவரும் அறிந்ததே. சரியாக ஷூட்டிங்கிற்கு வராமல் இருப்பது, திடீரென்று படப்பிடிப்பை ரத்து செய்வது என பல அட்ராசிட்டிகளை செய்து வந்தார். உடல் எடையும் அதிகமாக கூடிவிட்டது. ஆனால் இதிலிருந்து எல்லாம் சிம்பு மீண்டு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்து வந்தார். 30 கிலோ எடையை 1 வருடத்தில் குறைத்த சிம்பு வெங்கட் பிரபுவுடன் மீண்டும் இணைந்து மாநாடு என்னும் ஹிட் படத்தை கொடுத்தார். இப்போது வெந்து தணிந்தது காடு படமும் சிம்புவுக்கு ஹிட் கொடுத்து வருகிறது. ட்ரெண்டிங்கான நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சினி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. அந்த பெல்லைக்கில் இருக்கிற ஆல் பட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.